இந்தியாவில் இருந்து நான் வரேன். நான் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு எம்என்சியில் வந்து சரி பக்கத்தில் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நான் அர்ஜுன் ஃப்ரம் இந்தியாவிலேருந்து வரேன். ஆக்சுவலாக நான் ஒரு எம்என்சியில் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கேன். நான் ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஒரு வீக்கெண்ட் நான் இன்வெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஒன் இயராக வந்து நான் இதை சர்ச் பண்ணி தான் சொன்னேன். ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டியூட்டில் கூட நான் லைக் இந்த ஒன் டே கிளாஸ் மாதிரி நான் ட்ரை பண்ணால் அதை சொல்ல விரும்புறது இதெல்லாம் ஆக்சுவலாக சென்னையில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா வந்த உடனே என்ன பண்ணாங்க, மெட்டீரியல் கொடுத்தாங்க, இப்படி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னாங்க. பட் என்ன தெரிய பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக்ஸ்பர்ட்டோடைய நேம் தெரியுமே காண்டி, பட் என்னென்ன இன்டெப்த்தாக இருக்குன்றது எனக்கு அப்போ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதில்லை. அப்புறம் என்னாச்சுன்னா என்ன இன்ஸ்டியூட்டில் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் மைண்ட் அப்செட் என்ன பண்ணால் அப்படியே கொஞ்சம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்காங்க. அப்புறமா நம்மளோட யூடியூப் சேனல்ஸ் பார்த்தேன் நான். நானே அதை சாரி சூஸ் செய்தேன், அதே மாதிரி இருக்குமான்னு சொல்லி நினச்சி வந்தேன். சரி இவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பான்னு சொல்லி நினச்சிட்டு வந்தேன். ஆக்சுவலாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங். ஏன்னா ஒரு எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கொடுக்கல. ஸோ எல்லாமே ப்ராக்டிக்கலாகவே, ஸோ இதுதான் இப்படி இப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குன்றது எல்லாமே. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுறது வந்து இஸ் ரியலி ஆக்சப்ட் சார், நான் ரொம்ப எதிர்பார்க்கல. செகண்ட் திங் பார்த்தா நான் வந்து ஒரு பிகினர். ஸோ பிகினருக்கு 100% நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கின்றது இஸ் என்ன மாதிரி வர பிகினருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கின்றது என்னோட ரெக்வஸ்ட் சார்.